ஜம்சம் ஃபவுண்டேஷனின் நுவரெலியா கிளை காரியாலயம் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. அத்தோடு கொழும்பு அனஸ் டிரேடிங் முகமது அப்பாஸ் அப்துல் அசீஸ் அவர்களின் நிதியுதவியுடன் சாந்திபுர சிங்கள வித்யாலயத்திற்காக நிர்மாணிக்கப்பட்ட வாசக சாலை கட்டடம் அன்பளிப்பு செய்யப்பட்டது. மேலும் அல்ஹாஜ் ஹசன் ரவுஃப் அவர்களின் நிதியுதவியில் நுவரெலியா ஜாஹிரா வித்யாலயத்திற்காக நிர்மாணிக்கப்பட்ட ஆசிரியர் விடுதியும் பாடசாலைக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது. இன்று இந்த கட்டிடம் நிமிர்ந்திருக்கிறது. அதை கட்டி கொடுத்த எனது மகன் அல்ஹாஜ் ஹசன் ராவ் அவர்களுக்கும் அதை திறந்து வைத்து எமக்கு கிடைத்த பாக்கியத்தை நினைத்து நான் சிந்தை மகிழ்வடைகிறேன். அதேபோல் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு கடமை காத்து கொண்டிருக்கிறது. அதுவே இந்த சிறார்களை நாட்டுக்கும் வீட்டுக்கும் உலகத்துக்கும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் ஆக்கும் படியாகும். நாடு நமக்கு என்ன செய்தது, உலகம் நமக்கு என்ன செய்தது என்ற கேள்வி எதற்கு? நாம் நாட்டுக்காகவும் உலகத்துக்காகவும் என்ன செய்தோம் என்று சிந்திப்பதே சிறந்தது. நாம் உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, நாம் அனுபவிக்கும் சுகங்கள் அத்தனையும் பல கோடி உலக மக்கள் உழைத்ததினால் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாமும் நமது பங்கை உலகத்துக்கு செய்ய வேண்டாமா? Zamzam Foundation, Humanity Beyond Religion.